ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. மகாபெரியவா வாழ்ந்த காலத்துல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமான பிரச்சனையோட பெரியவா கிட்ட போவா. அவர் அவாவாளோட பிரச்சனைக்கு ஏத்த மாதிரி சில சின்ன சின்ன பரிகாரங்களை செய்ய சொல்லுவார். சந்தேகமே இல்லாம அந்த பிரச்சனைகள்லாம் போன இடம் தெரியாம போயிடும். அதுல ஒரு பகுதிய முதல் பாகமா இப்போ பதிவு பண்ணியிருக்கேன். பெரியவா, பொண்ணுக்கு வயசாயிண்டே போறது, கல்யாணம் பண்ணணும், எந்த வரனும் மனசுக்கு திருப்தியா அமையல பெரியவா, அவ்வளவுதானே, இதுக்கா இவ்வளவு கவலைப்படுற? மார்கழி மாசம் 30 நாளும் குளிச்சுட்டு வாசல்ல கோலம் போட்டுட்டு சிவன் கோவிலுக்கு போய் திருவம்பாவை பாராயணம் பண்ணு, பெருமாள் கோவிலுக்கு போய் திருப்பாவை பாராயணம் பண்ணு, தை பிறந்ததும் கல்யாணம் நிச்சயமாயிடும். பெரியவா, ஆத்துல சொல்ல முடியாத அளவுக்கு பிரச்சனையா இருக்கு பெரியவா. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணணும், பிள்ளைக்கு வேலை இல்லை, ஆத்துக்காரர் உடம்பு சரியில்லாம இருக்கார், 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணினா கஷ்டம் தீருமா, எனக்கு அவ்வளோ வசதி இல்லையே பெரியவா. கவலைப்படாத, ஒரு புடி அரிசி குருணை எடுத்துக்கோ, கொஞ்சமா வெள்ளம் கலந்து எறும்பு புத்துல போடு, இது 1000 பேருக்கு அன்னதானம் பண்ணின புண்ணியத்துக்கு சமம். ஆத்துக்காரரை விஷ்ணு சஹஸ்ரநாம சொல்ல சொல்லு, இதை செய் போறும், உன்னோட எல்லா பிரச்சனையும் தீந்து போயிடும். பெரியவா, வாழ்க்கையில நாய்படாத பாடுபட்டு இருக்கேன் பெரியவா, பித்ருதோஷம்னு சொல்றா, என்ன செய்யறதுன்னு தெரியல. ஒன்னும் இல்ல, தினமும் காக்காக்கு சாதம் போடு, காக்கா ரூபத்துல பித்ருக்கள் வந்து சாப்பிட்டு மனசார ஆசீர்வாதம் பண்ணிட்டு போவா. ஒவ்வொரு அமாவாசைக்கும் தர்ப்பணம் பண்ணு. ஜாதகத்துல ராகு கேது தோஷம்னு சொல்றா பெரியவா, பயப்படாத, ஆஞ்சநேயருக்கு வடமாலை சாத்து, ஆஞ்சநேயரை கெட்டியா புடிச்சுக்கோ, ராகு கேது தோஷம் எல்லாம் போயிடும். ஆஞ்சநேயரை வழிபடுறவாள ராகுவும் கேதுவும் கஷ்டப்படுத்த மாட்டா. வியாதி படுத்துறது பெரியவா, டாக்டர் கை விரிச்சிட்டார். நாராயணியத்துல ஒரு ஸ்லோகம் இருக்கு, அஸ்மின் பராத்மன் அனு பாத்ம கல்பே துவமித முத்தாபித பத்மயோனிஹி அனந்த பூமா மமரோக ராசிம் நெருந்தி வாதாலய வாச விஷ்ணு. இந்த ஸ்லோகத்தை தினமும் 108 தடவை சொல்லு. எப்பேற்பட்ட தீக்க முடியாத வியாதியா இருந்தாலும் குணமாயிடும். ஆத்துல வறுமை தாண்டவம் ஆடுறது பெரியவா. நீ ஒரு காரியம் பண்ணு, வியாழக்கிழமைகள்ல குபேரனை நினைச்சிண்டு இந்த ஸ்லோகத்தை 108 தடவை சொல்லு. ஓம் யக்ஷாய குபேராய வைஷ்ணவனாய தனதான்யாதிபதயே தனதான்ய சம்ருத்தி மே தேஹி தேஹி தாவய ஸ்வாஹா. உன்னோட பண கஷ்டமெல்லாம் காணாம போயிடும். வீட்டுல கெட்ட சக்தி நடமாடுற மாதிரி இருக்கு பெரியவா. தினமும் சாயங்காலம் சுவாமிக்கு விளக்கேத்தி வச்சு தம்பதி சமேதரா உட்கார்ந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் பாராயணம் பண்ணுங்கோ, எந்த துஷ்ட சக்தியும் உங்க கிட்ட கூட வர முடியாது. பெரியவா, என்னோட பிள்ளைக்கு அகால மரணம் ஆயிடுத்து பெரியவா. எவ்வளவு வேணா செலவழிக்க தயாரா இருக்கேன், அவனோட ஆத்மா சாந்தி ஆகணும், நீங்க தான் வழி சொல்லணும் பெரியவா. நீ நிறைய நீர்மோர் கரைச்சி எடுத்துட்டு போய் வெயில்ல வயல்ல வேலை செய்யறவாளுக்கெல்லாம் கொடுத்து தாக சாந்தி பண்ணு. எல்லாருக்குள்ளயும் இருக்கிற ஆத்மா ஒண்ணுதான், தாகத்துல தவிக்கிற வாளுக்கெல்லாம் நீர்மோர் கொடு, உன் பிள்ளையோட ஆத்மா சாந்தி ஆயிடும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர.